ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் பிஸ்னஸ் மங்கை, மங்கை இல்லாமல் பிஸ்னஸ் இல்லை, பிஸ்னஸ் இல்லாமல் மங்கை இல்லை, மொத்தத்தில் நீங்கள் இல்லாமல் நான் இல்லைங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, வர ஃபெஸ்டிவல் டைம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி, ஆயுத பூஜை, அப்புறம் வந்து விநாயகர் சதுர்த்தி, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபெஸ்டிவலுக்கு ஃபுல்லாக நம்ம சிலைகள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் தான் இப்போ வருது. ஸோ அந்த மாதிரி சிலைங்களை எப்படி வடிவமைச்சு மொத்த விலையில் நம்ம வாங்குறதா ஆகட்டும், சில்லறையாக நம்ம வாங்குறதா ஆகட்டும், எப்படி இந்த சிலையெல்லாம் நமக்கு பண்ணி வருதுன்ற வீடியோ தான் நான் இப்போ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நார்த் சைட் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே தங்கி இந்த சிலைங்கெல்லாம் வடிவமைச்சு ஹோல்சேலாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட இருந்து நிறைய கடை வியாபாரிகளும் வாங்கி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தள்ளுவண்டியில் வைக்கிறவங்களும் இவங்ககிட்ட வாங்கி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி மணலி போற ரோடுக்கு 3 கிலோமீட்டர் முன்னாடியே வந்துட்டு இந்த ஸ்பாட் வந்து இருக்கு. நீங்க புதுசா பாத்தீங்கன்னா வீடியோஸ் நிறைய அப்டேட் பண்ண முடியும். இப்போ இந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போயிருந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா பாதி மோல்டு வந்து பண்ணிட்டாங்க. ஆஃப் மோல்டு பண்ணுறப்ப தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணேன். உங்க ஆல்ரெடி ஏதோ ஒன்று அந்த பாட்டில் வந்து கரைச்சி வச்சிருக்காங்க அந்த பிளேட்ல, அது என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அந்த கலவை என்னன்றது. ஸோ அந்த கலவையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நார்லாம் எடுத்து அதுல வந்து நல்லா டிப் பண்றாங்க, முக்கி எடுத்துட்டு அதை வந்து தெரிக்கிற மாதிரி வந்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேல வந்து அப்படியே படி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்க. இந்த மாதிரி பண்ண ப்ராசஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாவே இந்த மாதிரி நல்லா அதை பாருங்க, இப்படி உள்ள மேல ஆல்ரெடி கீழே வந்து இது பண்ணிட்டாங்க அந்த டைல வந்து இந்த மாதிரி அடிச்சு அதனால காய விட்டு மேல வந்து அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாவே அடிச்சு இதை வந்து கிளியரா வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிரேக் பிட்டு பிரேக் பிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதை திருப்பியும் டிப் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை வந்து நல்லாவே வந்து காய வைக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மோல்டெல்லாம் எடுத்து அதை நேராக நிமித்தி தனியாக காய வச்சுட்டாங்க. காய வச்சுட்டு இதை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மோல்டை தனியாக 4 பங்காக பிரிக்கிறாங்க. அந்த விநாயகரோட லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, அப்புறம் சென்டர்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு அந்த ஏதோ ஒரு ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க. அதை எடுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான பிளேயர் வந்து கிடைக்குது. இதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ்க்கு வைக்கிறது. திரும்பவும் இதை வந்து ஒரு 1 or 2 hours காய வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இதை வந்து கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது சிலையில இருக்க எக்ஸ்ட்ராவா, அதாவது அந்த நார்லாம் டிப் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அதுல அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுல இந்த மாதிரி ட்ரிம்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ட்ரிம்மிங் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலைங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் வண்ணப்பூச்சி அடிக்கிறதுக்கு வந்து போகுது. அதாவது இந்த மாதிரி பெயிண்டிங் வந்து கலர் கலரா அந்த விநாயகர் சிலைக்கு, கிருஷ்ணர் சிலை, உங்ககிட்ட சின்னது வந்து பெரிய சிலை வரைக்கும் எல்லாமே வடிவமைச்சிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இங்க எல்லாருமே குடும்பமாவே இங்க வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க காலக்காலமா. ஸோ இந்த பெரிய கணபதி சிலை வந்து பெயிண்டிங் பண்றாங்க பாருங்க, எவ்வளோ ஒரு அழகா தத்ரூபமா அதை வந்து பெயிண்டிங் பண்ணிருக்காங்க இருட்டில் வச்சு. ஸோ இருட்டில் எதனால பெயிண்ட் பண்ணாங்க, அப்போதான் அந்த கிளாரிட்டி வந்து நல்லா தெரியுன்றதுக்காக அந்த ஃபோக்கஸிங் ஏற்ற மாதிரி அவ்வளோ ஒரு அழகா வந்து பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. வரிசையா நிறைய விநாயகர் சிலைக்காக சிலைங்க வந்து விநாயகர் சதுர்த்திக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க, எவ்வளோ சிலைங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. விநாயகர் வந்து ஃபுல்லாகவே விநாயகர் சதுர்த்திக்காக ரெடியான ஒரு சூழ்நிலையில் வந்து இங்கே வந்து இருக்காரு. ஸோ உங்களில் யாருக்காவது வந்து இந்த மாதிரி சிலைகள் வந்து தேவைப்படுது, நீங்கள் ஒரு கடை வியாபாரி இல்லாட்டி தள்ளுவண்டி வியாபாரி இல்லாட்டியும் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து இங்கே வந்து உங்ககிட்ட நேரடியாக வந்து பேசி நிறையா ப்ராடக்ட் எடுத்தப்ப ரொம்ப ரேட் கம்மியாக கொடுப்பாங்க. இவங்ககிட்ட ஸ்டார்டிங் வந்து 50 ரூபா ரேட்லேருந்து பொம்மை இங்கே வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து தண்ணியில் போட்டால் கரைஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே நம்ம ரிபீட்ல வச்சு யூஸ் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நவராத்திரிக்கு தேவையான கொழு பொம்மைங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான பொம்மைங்களும் இவங்ககிட்ட வந்து இருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் வந்து கீழே நான் வந்து லொக்கேஷனோடு சேர்த்து அப்டேட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். மீண்டும் அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி உற்பத்தி சம்மந்தமான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் நிறையவே அப்டேட் பண்ண முடியும். ஓகே, பை, சீ யூ.